ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். பார்த்தீங்கன்னா மினி வாட்டர் பம்ப் தான் மேக் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பசங்க கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மினி வாட்டர் பம்ப் எப்படி செய்யலாம் வீடியோ கூட போய் பார்க்கலாம். அதுமாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வீடியோ வாங்க. காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மினி வாட்டர் பம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இதே போல வாட்டர் பாட்டில் மூடி ஒரு மூணு தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் ஒன்று தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் சுவிட்சு ஒன்று தேவை ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்சு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், சுவிட்ச் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர் தேவையான அளவுக்கு எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டபிள்யூ பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, 9 வோல்ட், அதுவும் தேவை. இல்லைனா ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது இருந்தாலே போதும், ரொம்ப ரொம்ப சூப்பராக மினி வாட்டர் பம்ப் வந்து ஈஸியாகவே செய்யலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஓஸ் இருந்தாலும் ஓகே. உங்கள்கிட்ட ஓஸ் இல்லைனா கூட பேனாவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடிப்பகுதி, அது இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு கூட செய்யலாம். நெக்ஸ்ட் நம்ம மினி வாட்டர் பம்ப் வந்து செய்யலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாட்டர் பாட்டில் மூடி வந்து எடுத்துங்க. அதில் சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்டில் கரெக்டாக மார்க் பண்ணி இதே போல் சின்னதாக ஒரு ஹோல் வந்து பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் வந்து தப்பாக பண்ணிட்டேன். இந்த மோட்டர் வந்து இந்த சைடு வந்து கனெக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இப்போவே உங்களை சொல்லிடுறேன், மோட்டர் வந்து அந்த பக்கம்ந்து உள்ளே வந்து அந்த ரக்க உள்ளே சுற்றுற மாதிரி ஃபிட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் தெரியாமல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மோட்டரில் ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பில் ரவுண்டாக வந்து கட் பண்ணணும். அதை நம்ம இந்த வாட்டர் பாட்டில் மூடியிலே வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே கஷ்டப்பட்டு செஞ்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா ஈஸி தான் இது. இது கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோல் வேறு எங்கே போச்சுன்னு தெரியல, கத்தியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்கோலை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது கட் பண்ணது வந்து சரியாகவே வரலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டப்பா இருந்துச்சு, அதை கட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பண்ணிட்டேன் பாருங்கள். தேய்ச்சி அது கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டில் இதுலேயும் வச்சு ஹோல்ட் பண்ணி கரெக்டாக உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சுத்தம் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஷேப்பில் வந்து கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்டில் வச்சு ஹோல்ட்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே சின்னதாக ரக்க மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டர் பாட்டில் மூடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இதே போலேயே ஒரு 4 வந்து கட் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 இல்லை 6 இருந்தாலும் ஓகே, நம்ம சின்னதாக தான் செய்ய போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா 4 நம்மளுக்கு போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா. அதில் பார்த்தீங்கன்னா இதே போலேயே வச்சு நம்ம வந்து குளூ அப்ளை பண்ணி ஒட்டணும். நான் உங்களுக்கு ஒட்டிட்டு வந்து காமிக்கிறேன், நீங்களும் இதே மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். அந்த மினி வாட்டர் பம்ப் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன் இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, அரை நாள் ஆயிடுச்சு. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரக்கை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், குளூலாம் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்டில் கரெக்டாக வந்து ஹோல்ட் பண்ணிங்க, கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணி ஹோல்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா எதனா சைடில் ஹோல்ஸ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா சுத்தம் போது ஒரு பக்கம் வந்து இடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணி ஹோல்ஸ் பண்ணிங்க. நம்ம ஹோல்ஸ்லாம் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வந்து அந்த ரக்கை வந்து சுற்றுது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சொல்லணும் பார்த்தீங்களா, உள்ளே வச்சு ஃபிட் பண்ணணும். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாற்றமும் இல்லை. கரெக்டாக அது வந்து உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போ வச்சுட்டு பேட்டரி வச்சு பார்ப்போம், உள்ளே ஓடுதா இல்லைன்னு பார்க்கலாம். ரக்கை பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஓடுது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மினி வாட்டர் பம்ப் வந்து ஓரளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மோட்டருக்கு ஏற்ற பவர் வந்து இவ்வளோ தான் வரும். நீங்கள் இன்னும் மோட்டர் ஹை பவர் வாங்கினீங்கன்னா அது இன்னமும் அதிகமாக பவர் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மூடி வச்சு இதே போல் ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணணும். இதே போல் அதுக்கு மேலே வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் குளோ இருக்குது நம்மக்கிட்ட, குளோ அப்ளை பண்ணி தான் நான் ஒட்ட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குளோ அப்ளை பண்ணி ஒட்டி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முடி இருக்குது பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில், அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் பாயிண்டில் ஒரு ஹோல்ஸ் வந்து போடணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உள்ளே இசுக்கிறதுக்காக பண்ணணும். நம்மக்கிட்ட வந்து டியூப் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அந்த டியூப் சைஸுக்கு கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு வந்து ஹோல்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ கரெக்டாக அந்த டியூப் வந்து கரெக்டாக உள்ளே போகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த டியூப் சைஸுக்கே வந்து ஹோல்ட் பண்ணிங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி டீ பில்லுன்னு வச்சுக்கா பேனாக இருக்குது பார்த்தீங்களா, அது வேஸ்ட்டு, அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்காகும். அதில் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீப் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபெவிக்விக்லாம் இதில் வந்து ஒட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுங்க, அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீ இப்போ நம்ம தண்ணி இசுக்கிது பார்த்தீங்களா, அந்த பைப் வந்து சின்னதாகவே வைங்க, ரொம்ப பெருசாகலாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப பெருசாகவே வச்சுருக்கேன், ஏன்னா இது வந்து மினி வாட்டர் பம்புன்றதுனால சின்னதாக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தண்ணி வந்து சீக்கிரம் உள்ளே இழுத்து நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அதில் பைப் வந்து சின்னதாக வச்சுட்டு இதே போல் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிவிடுங்க. ஒட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் காய வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூடி ரெட் கலர் மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோல்ஸ் வந்து போடணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை வகையாக தான் தண்ணி வந்து உள்ளே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் மூடிக்கு பார்த்தீங்கன்னா அது வழியாக நமக்கு வந்து வெளியே வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹோல் பண்ணிட்டு பாருங்க கரெக்டாக, அதுவும் அந்த டீப் அளவுக்கு ஹோல்ஸ் பண்ணுங்கள். ஹோல்ஸ் பண்ணி நம்ம மினி வாட்டர் பம்ப் வந்து ரெடி ஆச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் இது கனெக்ஷன் வந்து கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதோ இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே கஷ்டப்பட்டு செஞ்சேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன் கொடுப்போம், கனெக்ஷன் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா சுவிட்செலாம் வைக்கல, அப்படியே டைரெக்டாக வச்சுருக்கோம் பேட்டரியில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வெளியே உள்ளே இழுக்குது பாருங்கள், சிறு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மினி வாட்டர் பம்ப் வந்து ஒர்க் ஆகுது பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். இந்த பேட்டரி ஏற்ற வாட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வரும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ஃபவுண்டைன் கூட செய்யலாம், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் தண்ணி எவ்வளோ போசாகுது பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், நினச்ச மாதிரியே ஒர்க் ஆகுது பாருங்கள். நான் கூட எங்கே ஒர்க் ஆகுமோ இல்லையோன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா HW பேட்டரியை யூஸ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரி வச்சுருக்கேன், அது ரொம்ப பவராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டு வேறு ஆகுது மோட்ரு, இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாகுது பாருங்கள், தண்ணி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள் நம்ம மினி வாட்டர் பம்ப்பு. மறக்காமல் இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸாகுது பாருங்கள், தண்ணி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், சின்ன பசங்க கூட ட்ரை பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.